ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் ட்ரிமோனி சேனல். கோயம்புத்தூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது, அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற மத்திய மாநில அரசின் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை நம் தாய்மொழியிலேயே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு கீழே இருக்கிற சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. எங்களுடைய பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேர கீழே இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கோயம்புத்தூர் மாவட்ட நீதித்துறை அமைச்சர் பணிகளில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கான வயது வரம்பு வந்து 18 வயது நிறைவடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே இது ஆதி திராவிடர், பழங்குடி வகுப்பினர் மற்றும் மற்ற அனைத்து வகுப்புகளையும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கு 35 வயது வந்து அதிகபட்ச வயதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர் மரபினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் இவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு வந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு 30 வயது இருக்கணும், 30 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த போஸ்டிங்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். இதில் முதல் பணியிடத்தின் பெயர் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். இதுக்கான காலி பணியிடங்கள் வந்து எண்ணிக்கை 1. இதற்கான சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ₹26,100 முதல் 65,500 வரை சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி அவங்க சொல்லியிருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அடுத்து பிஎஸ்சி, பிஏ இல்லைன்னா பிகாம், இது வந்து இதோட ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இதுக்கான தொழில்நுட்ப தகுதி அவங்க சொல்லியிருக்கிறது அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பதவியின் பெயர் வந்து ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 15. இதுக்காக சம்பளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ₹16,600 முதல் 52,400 வரை சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் 6 மாத காலம் ஆச்சு ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்க எப்படி அப்ளை பண்ணால், ஃபஸ்ட்டு இதுக்கான இந்த விண்ணப்பத்தோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், அதோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்கணும். அந்த முன்னுரிமைக்கான சான்றிதழ் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த சான்றிதழ்கள் இருந்துச்சுன்னா அதை இதோடு சேர்த்து நான் சொல்கிற முகவரிக்கு அனுப்பணும். முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம், கோயம்புத்தூர், 64101 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். அந்த தபாலில் உங்களோட முழு முகவரியோட ₹30 மதிப்புள்ள ஸ்டாம்பை பேஸ்ட் பண்ணி அதை வந்து இந்த முகவரிக்கு அனுப்பி வைங்க. அந்த தபால் வந்து 20/8 கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்காணலுக்கான அனுப்பு வந்து தனிப்பட்ட முறையில் விண்ணப்பதாரருக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. அவங்க www.districts.ecourts.gov.in/coimbatore என்ற இணையதள வலைதளத்தில் மட்டும்தான் வெளியிடப்படும். ஸோ அதை கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்பான உங்களோட சந்தேகங்களை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.